Hi friends, இன்னைக்கு இது ஒரு ஸ்பெஷலான வீடியோ. ஏன்னா இது எங்கள் சேனலோட 200th வீடியோ. சேனல் ஆரம்பித்து இன்னும் 1 இயர் கம்ப்ளீட் ஆகலை. அதுக்குள்ளே நாங்கள் 200 வீடியோஸ் போட்டிருக்கோம். இது ஒரு ஹாப்பி அண்ட் மிக்சட் ஃபீலிங்காக இருக்குது. இது நாங்கள் ஒவ்வொரு வீடியோக்கும் வந்து எங்களால் முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டு இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே தான் வந்துட்ருக்கோம். நீங்கள் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எங்கள் சேனலுக்கு கொடுங்க. கண்டிப்பாக உங்களை வந்து டிசப்பாயின்ட் பண்ணாமல் நல்ல நல்ல வீடியோஸ் போட்டுட்டு வருவோம். ஸோ ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ். ஸோ இன்றைக்கி வந்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலாக ராகி ப்ரௌனிஸ், ரொம்ப ஹெல்த்தியாக பட் வெரி வெரி டேஸ்டியான ஒரு ப்ரௌனிஸ் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். இந்த ப்ரௌனிஸ் செய்யறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவைன்னா, கொக்கோ பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் 1 டேபிள் ஸ்பூன், சாக்லேட் பட்டர், அதாவது சாக்லேட் 1 கப்பு, பட்டர் 1 கப்பு, சேம் அளவு எடுத்து அதை டபுள் பாயிலிங் மெத்திலையும் மெல்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா மைக்ரோவேனில் 1 மினிட்ல மெல்ட் பண்ணிக்கோங்க. 2 முட்டை தேவைப்படும். ப்ரௌன் சுகர் 1 கப்பு, அப்புறம் ராகி ஃப்ளோர் இருக்கு இல்லையா, ராகி மாவு, கேழ்வரகு மாவு, அது 1 கப்பு, பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், இதுதான் இவ்வளோ தான் தேவை. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் 2 முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க, லம்ஸ் இல்லாத அளவுக்கு. பாருங்கள், குழந்தையே செய்கிறா, ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரௌனிஸ் தான், ஆனால் செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதில் 1 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஜலிக்கிறத வச்சு ராகி ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கோங்க 1 கப் அளவுக்கு. இதுலேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருக்க சாக்லேட்டையும் பட்டரையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் செய்யும்போது கண்டிப்பாக குழந்தைங்களை இன்வால்வ் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், போரும் அடிக்காது இந்த லாக்டவுனில். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி சமையல் செய்யும்போது கண்டிப்பாக குழந்தைங்களை இன்வால்வ் பண்ணுங்கள். இதில் வந்து நட்ஸு இல்லை சாக்லேட் சிப்ஸ் இது மாதிரி எதாவது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான் அது. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பேக்கிங் ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ அவன் இருக்கவங்க இது 30-35 minutes 320 degrees ஃபாரன்ஹீட்டில் பேக் பண்ணுங்கள். அவன் இல்லாதவங்க நீங்கள் ஸ்டவ்லையும் பெரிய பேனில் வச்சு பேக் பண்ணிக்கலாம். செம்ம டெக்ஸ்சரில் சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக ராகி ப்ரௌன் சுகர் வச்சு செஞ்சுருக்கோம். உங்கள் குழந்தைங்களுக்கும் இது அடிக்கடி செஞ்சு கொடுங்க, ஹெல்த்தியான ஒரு ப்ரௌனிஸ். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.